ஹாய் கைஸ், பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்கிற இடம் SMVT சர் எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரில் இருக்கும். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு ட்ரெயின் ஜேர்னி, இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ரூட்னே கூட சொல்லலாம். ஸோ ஒரு புது ரூட்டில் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து பெங்களூரில் SMVT-லேருந்து தான் டிபார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏர்லி மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது காலையில். 6:30 வந்தாச்சு, ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 7:40 கிளம்புது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து SMVT நான் எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இனாக்ரேஷன் முடிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எண்ட் ஆச்சு அந்த ஜேர்னி. ஸோ அப்போ தான் நான் SMVT வந்திருந்தேன். அப்போலாம் நான் பெருசாக எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் அப்படியே வந்து அவுட்லைனாக பார்த்துட்டு கிளம்பிட்டேன் உடனே ஸ்டேஷன்லேருந்து. பட் இப்போ வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேன். சரி, உள்ளே போய் எப்படி தான் இருக்குது நிலமை, பழைய மாதிரியே இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிருந்தேன். ரொம்ப மோசம் பண்ணி வச்சுட்டாங்கங்க. அது எப்படி சொல்கிறது, எதுவுமே வந்து நான் எப்படி பார்த்தனோ அது அப்படி கிடையவே கிடையாது. KSR பெங்களூர் ஸ்டேஷனே எவ்வளவோ பரவாயில்லைங்கிற நிலமையில் இந்த ஸ்டேஷனில் வந்து உள்ள எல்லாமே வந்து ஒரு பயங்கர மோசமாயிடுச்சு. இந்த அவுட்லுக்கை வச்சு, இந்த பிரம்மாண்டமான அவுட்லுக்கை வச்சு எதையும் முடிவு எடுத்துடாதீங்க. இது பார்க்க தான் அப்படியே வந்து அவங்க சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு பிரம்மாண்டமாக ஸ்டேஷன் ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில் தான் அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து பழைய மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து மோசமாக தான் இருக்குது. உள்ள ஒரு வெயிட்டிங் ஹால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ராப்பராக இல்லை. உள்ளே வந்து பாத்ரூம்ஸ் ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே வந்து இதை யார் தப்பு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதை கட்டி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கட்டிட்டு அதை வந்து நார்த் ட்ரெயின்ஸ்க்குன்னு ஒதுக்கலாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் பாத்ரூம் கிடச்சாலே சும்மா விட மாட்டாங்க, அதுலேயே ஒரு 4 பேர் உள்ளே பூந்துப்பாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேஷனு, இப்படி ஒரு பாயாசம் மாதிரி ஒரு விஷயம் கிடச்சா சும்மா விடுவாங்களா? அல்டி வர்ஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இது ஏர்போர்ட் மாதிரி ஸ்டேஷனு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேஷன், எவனாச்சும் சொன்னால் நான் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் பார்த்தது அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நான் போக போக காட்டுறேன் உள்ளே வந்து, நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து போக போக காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து நம்ம ஜேர்னிக்கு வருவோம். நம்ம என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SMVT பெங்களூரு டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு பெங்களூர் டு திருப்பதி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெயினாக இல்லாமல் வீக்லி ட்ரெயினாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட், இது வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணாத ஒரு ரூட்டு, டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பட் இது வரைக்கும் நம்ம சேனலில் கவர் பண்ணாத ஒரு ரூட்டு, அதெல்லாம் வந்து இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஷனை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. BMTC பஸ்ஸஸ்லாம் ரெகுலராகவே நிறைய ஆப்ரேட் ஆகுது பெங்களூரில் இருக்கிற மற்ற ஏரியாஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு. என்ட்ரன்ஸ் ஏரியா சூப்பராக இருக்குல்ல, இதை வச்சு எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க, உள்ளே போயும் காட்டுறேன். என்ட்ரின்னு ஒரு கேட்டு வச்சு இங்கே வந்து சென்சார் டோர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆஹா, செம்மையாக இருக்குல்ல, அனைத்தும் நார்த் இந்தியா ட்ரெயினுக்கான கூட்டமே. டிக்கெட் கவுண்ட்ரு, எல்லாம் அன்ரிசர்வ்டு டிக்கெட்லாம் எடுக்கிறதுக்கான கவுண்ட்ரு, அதான் தெரியுமே அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு எல்லா கோச்சிலையும் ஏறிக்கிறது. வெயிட்டிங் ஹாலுங்க இது, காமன் வெயிட்டிங் ஹால். நன்றாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு, தண்ணி வரல ஒன்றும் இல்லை. 22618 SMVT பெங்களூரு டு திருப்பதி 5th பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போகிற வழி, பட் நம்ம அங்கே போகவே வேணாம், டைரெக்டாக பே எக்ஸ்கலேட்டரில் மேலே ஏறி அங்கே அப்படியே 5th பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். மாடியிலேருந்து ஒரு வியூ பார்ப்போமா, இப்போ தான் RPFA வந்திருக்காங்க.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இல்லவே இல்லை யாரும். அப்படியே மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே 2-7 போட்டிருக்கல, ஸோ 5th அப்படியே போயிடலாம். மேலே வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க, சாப்பிட ஏதாச்சும் இருக்குமானு நினச்சேன், பட் எதுவும் இல்லைன்ட்டாங்க சாப்பிட. ஜஸ்ட் ஒரு நந்தினி மில்க் மட்டும் வாங்கினேன். நம்ம SMVT திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் லெஃப்ட் சைடு பிளாட்ஃபார்ம் 5ல நிற்கிது. பட் இங்கே இருக்கிற கூட்டம்லாம் அந்த ட்ரெயினுக்கு இல்லை, வேற ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMVT டு தானாப்பூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ்ங்க. அது வந்து 8 மணிக்கு கிளம்புது. அதுக்கடுத்து ரெகுலராக ஓடக்கூடிய நம்ம சங்கமித்ரா 9:15 அது கிளம்பும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுரா ட்ரெயின், SMVT டு ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருக்குது. 2 ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருக்குது இன்றைக்கி, ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ஒன்று, ரெகுலராக ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஒன்று. ஸோ இத்தனை ட்ரெயினுங்க காலையில் கிளம்புறதுனால தான் அவ்வளோ கூட்டம், ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. SMVT பெங்களூரு டு காரைக்கால் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அங்கே நின்றுருக்கிறது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. அது நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க அந்த ட்ரெயினை வந்து பண்ண சொல்லி, கண்டிப்பாக ஒரு நாள் பிளாக் பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கிளம்புற திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பற்றி பார்ப்போம். நம்ம திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது ஈரோட் லோக்கோ ஷெட்டுடைய WAP-4ங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போது, நடுவில் வந்து எங்கேயுமே ரிவர்சலு லோக்கோ சேஞ்செலாம் எதுவும் கிடையாது. SMVT பெங்களூரு டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின்லாம் கிடையாது, ரிசர்வ்டு ட்ரெயின் தான். அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்குது, அதே சமயத்தில் ரிசர்வ்ட் செகண்ட் சிட்டிங் இருக்குது, ஏசி சேர் காரும் இருக்குது. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் 8 அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குதுங்க, ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. 8 அன்ரிசர்வ்டு ப்ளஸ் 2 SLR கோச்சும் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று SLR இருக்குது. SLRல பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கு, நிறைய வேக்கன் சீட்ஸே இருக்குது. பட் இந்த ட்ரெயினுக்கு வந்து போக போக அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் நிறையா ஃபில் ஆகும். நான் இந்த ட்ரெயினில் புக்கிங்லாம் பண்ணியாச்சு, எனக்கு சீட் பார்த்தீங்கன்னா D5 தான் கிடச்சிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏசி சேர் கார் பார்த்துட்டு வந்துடலாம். டெடிக்கேட்டட் செகண்ட் ஏசி சேர் கார் கோச்சு C1. இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு செகண்ட் சிட்டிங் ஏசி சேர் கார் தான் கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, இப்போ வந்து 2 சொல்லியிருக்காங்க. மொத்த கூட்டம் இங்கேருந்து கிளியராக ஆகிடும். இப்போ நம்ம ட்ரெயின் SMVT பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆக வேண்டிய டைம் வந்தாச்சு, இன்னொரு 2 மினிட்ஸில் டிபார்ட் ஆகிடும். ரொம்ப லாங்கான ஜேர்னியெல்லாம் இது இருக்க போகிறது இல்லை, ஒரு சின்ன ஜேர்னியாக தான் இருக்க போகுது. பட் முக்கியமாக வந்து நம்ம அந்த காட்பாடி டு திருப்பதி ரூட்டு அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளாகில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து அன்ரிசர்வ்ட் கூட்டம்னா ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்ரெடி ஒரு சிலர் பார்த்தேன், மேபி அது போக போக இன்க்ரீஸ் ஆகுதா, ஜாம் பேக்டாக போகுதா, அது எல்லாமே பார்க்கலாம்.
இப்போ பெங்களூரில் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து SMVT பெங்களூரு, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணராஜபுரம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும்தான், அதாவது அடுத்து வந்து பங்காரப்பேட்டு, குப்பம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, காட்பாடியிலேருந்து பிரிஞ்சு பக்காலா, சித்தூர், திருப்பதி. இந்த மெயின் ஸ்டாப்பிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த சின்ன ஸ்டாப்பிங்ஸும் இந்த எக்ஸ்பிரஸ் கொடுக்கல. ஸோ நம்ம திருப்பதி இன்டர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட்லேயே கேட்டரிங் சர்வீஸ் இருக்குது. ஒரு கோச்சில் வச்சு அங்கேருந்து சேல் பண்ணிட்டு வராங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி, வடை, மசால் தோசைலாம் சேல் பண்ணுறாங்க. நான் வந்து வடை மட்டும் வாங்கியிருக்கேன், வடை தனியாக சேல் பண்ணாங்க. ஸோ ரெண்டு வடை 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான், சூடாகவே இருக்குது வடை. ஸோ அதனால தான் உடனே வாங்கிட்டேன். இது 3 வாங்கினீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் ஒன்று பெருசு பெருசாக இருந்ததுனால 2 போதும் தான், 2.30 ரூபா ஆச்சு. நம்ம யூஸ்வலாக மெமோ ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 8 கோச் பார்ப்போம். பட் இங்கே பெங்களூர் சைடு எப்போவுமே வந்து 16 கோச் மெமோ தான் பார்ப்போம். 2 மெமோ அட்டாச் பண்ணி 16 கோச்சாக ஓட்டுவாங்க. ஸோ நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஃபேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சு SMVT பெங்களூர்லேருந்து திருப்பதி வரைக்குமே 145 ரூபீஸ் தான். அண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 525 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து புக் பண்ணது ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் புக் பண்ணேன். அப்போவே பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்கில் 300க்கு மேலே அவைலபிலிட்டி இருந்துச்சு. நான் ஒரு வீக்கே தான் போயிட்டுருக்கேன், ஸோ அதனால் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி கோச்சஸில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பாயிண்ட்ஸே இருக்காதுங்க, எங்கேயுமே இருக்காது, ஆல்டர்னேட்டாக கூட இருக்காது.
அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் பார்த்தோம்ல அங்கே கூட சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் இங்கே ரிசர்வ்ட் கோச்சஸில் அந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. கர்நாடகாவில் ஆரம்பிக்கிற இந்த திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அடுத்து வந்து ஆந்திராக்குள்ளே வரும். ஆந்திராவிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆகும். திரும்ப தமிழ்நாட்டிலேருந்து அதாவது காட்பாடியிலேருந்து கட் ஆகி ஆந்திராக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே, ஒரு ஷார்ட் ஜேர்னி டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேட் என்ட்ரி, கர்நாடகா, ஆந்திரா, திருப்பி தமிழ்நாடு, ஆந்திரா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கோச் போர்டில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர்னு சைடில் இருக்கும். எஸ் ரேக் ஷேரிங் கணக்கில் தான் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வருது. SMVT பெங்களூர் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பதி டு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. அதாவது இப்போ வந்து SMVT பெங்களூர்லேருந்து கிளம்பி திருப்பதி போதா, திருப்பி மத்தியானமே பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து கிளம்பி நைட்டு இங்கே கோயம்புத்தூர் போயிடும். கோயம்புத்தூரில் தான் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, SR மெயின்டைன் பண்ணுற ஒரு ட்ரெயின் தான் இது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பதி வந்து மத்தியானம் திருப்பதியிலேருந்து கிளம்பி பெங்களூர் போகும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேட் ஆகுது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். Express platform number 8 first 20 railway line.
காட்பாடி ஜங்ஷன் வேலூர் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஜங்ஷன் இந்த ட்ரெயினுக்கு. இங்கேருந்து நமக்கு லைன் பிரிய போகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் தான் போயிருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து சித்தூர் பக்காலா அப்படின்னு போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டலே நமக்கு வந்து ஜேர்னி பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர்ஸ். அதில் 220 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது திருப்பதிக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், காட்பாடி திருப்பதி லிங்க் பண்ணி ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து நான் போட்டு அந்த ரீல்ஸில் கேட்டிருந்தாங்க, காட்பாடியிலேருந்து திருப்பதிக்கு லோ ஃபேரில் வந்து மெமு லோக்கல் ட்ரெயின் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. டெஃபினெட்லி இருக்குங்க. டெய்லி வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய 3 மெமு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்சிட்டியில் போனீங்கன்னா 50 ரூபாய் ஆகும் அன்ரிசர்வ்டில். பட் நீங்கள் அந்த மெமுவில் போனீங்கன்னா 25 ரூபீஸ் தான் காட்பாடியிலேருந்து திருப்பதிக்கு. நான் இங்கே டைமிங்ஸ் போடுறேன், காலையில் 1, மதியம் 1, நைட் 1, டெய்லி 3 ஆப்ரேட் ஆகுது. ஃபுல்லி எலக்ட்ரிஃபைட் லைன் இது, ஆனால் சிங்கிள் லைனு, டபுள் லைன் கிடையாது. ஸோ கிராசிங்ஸ் ஏதாச்சும் வந்தால் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரெயினுக்கு இப்போ சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் கண்டிப்பாக ஏதோ ட்ரெயின் வருது. ஒரு மெமுவுக்காக தான் நம்மளை நிற்க வச்சுருக்காங்க இவ்வளோ நேரம். இந்த மெமு தான் நான் சொன்னேன், காட்பாடியில் திருப்பதி டு காட்பாடி ஆப்ரேட் ஆகிறது டெடிக்கேட்டடாக. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஆப்ரேட்டிங் ட்ரெயின் கிடையாது, வீக்லி த்ரைஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. எந்தெந்த நாளில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பதியிலேருந்து பெங்களூர் போகும்போது ஃப்ரைடே, சண்டே அண்ட் டியூஸ்டே ஆப்ரேட் ஆகுது.
ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற பக்காலா பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனுங்க. எதனால ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு லைன் பிரியுது. ஒன்று வந்து நம்ம போயிட்டுருக்கிற லைன் தான், காட்பாடி டு திருப்பதி லைனு, ஸ்ட்ரீட்டாக போனால் திருப்பதி லைன் வரும். இன்னொன்று வந்து இங்கேருந்து பிரியக்கூடிய தர்மாவரம் லைனு. தர்மாவரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஆந்திராவில் இருக்கிற தர்மாவரம் நம்ம மும்பை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே போகிறதுக்கு இங்கே பக்காலாலேருந்து ஒரு லைன் பிரியும். திருப்பதி ஸ்டேஷனுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி சந்திரகிரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் அரை மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஸ்டேஷனில் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸு, ஸ்டேஷன் ஒர்க்ஸு அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ஷியல் கேன்சலேஷன்ஸு, ஃபுல் கேன்சலேஷன்ஸ்லாம் நடக்குது. பட் நம்ம ட்ரெயின் எந்த கேன்சலேஷனும் பண்ணலை, பட் டிலேவாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் 1.5 ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு நம்ம வந்து திருப்பதி ஸ்டேஷன்லேயே இருந்திருக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகிறோம்னு தெரில. நான் கூட சீக்கிரம் போயிட்டேன், அங்கே ஸ்டேஷன் பக்கத்தில் அன்னப்பிரசாதம்லாம் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது காப்பு வச்சிருச்சு. அந்த கோச் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பெங்களூருன்னு போட்டிருக்காங்க, ஏ இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஈ வரணும், பெங்களூருன்னு வரணும். ஃபைனலி வண்டியை எடுத்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் இங்கே நின்றுருக்கோம். இதோ பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஒர்க்ஸு. திருப்பதி ஸ்டேஷன் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேஷன் ஏதோ ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போல. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் திருப்பதி ரீச் பண்ணியாச்சு. நம்ம SMVT பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பக்கால வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, டைமிங்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நிறுத்தினாங்க, ஒரு இடத்துல 45 நிமிஷம் நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 10 நிமிஷம் நிறுத்தினாங்க. டிலே ஆகி 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 220, அதாவது 1 ஹவர் எக்ஸாக்டாக 1 ஹவர் டிலேவாக வந்திருக்கும். 120க்குலாம் வர வேண்டிய வண்டி 220 தான் திருப்பதி வந்திருக்கு. படி எப்படியோ வந்தாச்சு, நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. திருப்பதி பார்த்திங்கன்னா நான் வந்தது ப்ளாக் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த ஒரு ப்ளாகும் அங்கே பாருங்களேன், நம்ம இன்டர்சிட்டியை ஃபுல் பண்ணிட்டு வந்தோம். அதே இன்ஜின் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து கோயம்புத்தூராக கிளம்பும் இங்கேருந்தே, அதே இன்ஜினை மாற்ற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படியும் டைமுக்கு வந்திருந்தாலும் நம்மளுக்கு அந்த அன்னப்பிரசாதம் கிடச்சிருக்காது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே காணும், எல்லாம் இடித்து போட்டு திருப்பி ஏதோ புதுசாக கட்ட போகிறாங்க போல். இப்போ கரண்ட்லி அன்னப்பிரசாதம் ஸ்டேஷன்கிட்ட எங்கே தராங்கன்னு தெரியல, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது. அடுத்த ஜேர்னியை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த SMVT பெங்களூரு டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன். செகண்ட் சீட்டிங்லேயே தாராளமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்துடலாம். அன்ரிசர்வ்லாம் கூட ரொம்ப ஜாம் பேக்டாலாம் இல்லை, க்ரௌடடாக தான் இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது வண்டி, ஆனால் ஜாம் பேக்டாலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு வீக் டேங்கிறதுனால அப்படி இருக்கும், நம்ம வீக்கெண்ட்ஸில் மேபி ஜாம் பேக்டாக இருக்கலாம். ஓகே, இந்த இன்டர்சிட்டி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த புது ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், காட்பாடி டு திருப்பதி. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ட்ராவலோட இங்கே திருப்பதியிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா.